அட இருப்பா நயினையின் கால் பண்ணிட்டு இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கேன். ஹலோ மக்களே, இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை க்ரொக்கடைல் பேங்க்ல தான் இருக்கேன். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு, நிறைய முதலைகள் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா சில பாம்புகள் வேற இருக்குன்னு சொல்றாங்க, அப்புறம் வந்து டாட்டாய்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதை எப்படி மெயின்டைன் பண்றாங்க, இதுக்கு எப்படி எல்லாம் ஃபீட் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஒரு விளாகா அப்படி பாத்தலாம் வாங்க. க்ரொக்கடைல் பேங்கை ரொம்ப நாளா ஒருத்தவங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க யாரு, என்ன, எப்படி பராமரிக்கிறாங்க, எப்படி ஃபீட் கொடுக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேர் என்னையா? என் பேர் நாகரத்தினம். நாங்க ஒரு 30 வருஷம் வேலை பாக்குறோம் இந்த பராமரிச்சு. நாங்க இதே ஊரு இருக்கிறப்போ இந்த இடத்துல வந்து டெய்லி வந்து சின்ன ஸ்கூல்ல படிக்கிறப்போ வந்து பார்ப்போம். அதனால வேண்டி ரொம்ப பாக்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால வேண்டி இங்க உள்ள வேலைக்கு வந்தோம். வேலைக்கு வரப்ப வந்து இந்த ராம் சார்னு, ராம் விட்டகர்னு இருந்து அவர் தான் எங்களுக்கு வந்து வேலைங்களை வந்து கற்றுக் கொடுத்தாரு. எப்படி முதல்ல பிடிக்கணும் இதுக்க வேண்டி அவர் தான் போட்டு கற்றுக் கொடுத்தாரு. சரி, இப்போ இங்க யாருனாலும் வேலைக்கு அந்த மாதிரி வரலாமா? யாருக்கு யாருனாலும் வேலைக்கு வர முடியாது இதில் வந்து. ஏன்னா இதுக்கு வந்து வேலைக்கு செய்யணும்னா முதல்ல உள்ள டிகிரி இருக்கணும், அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது மாதிரி ஆள் தான் செய்ய முடியும், யார் வேணாலும் செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்றது? உடம்பு முடியலன்னா நாங்கள் வந்து டெய்லி வந்து காலையில் இறங்கி செக் பண்ணுவோம். உள்ள செக் பண்ணா அது வந்து உடம்பு முடியலன்னா வெட்டினரி டாக்டர் இருக்காங்க உள்ள, அவங்க கையில் சொன்னோம்னா அவங்க வந்து அதை வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. எத்தனை முதலைகள் வளர்க்குறீங்க? இங்கே வந்து 15 வகையான முதலைங்க இருக்கு. மொத்தம் 26 வகை முதலை இருக்கு மொத்தம். ஐயோ, ஒரு இதை பிடிச்சிருச்சு. கொக்கு கொக்கு. இந்த முதலைங்களை பராமரிக்க உங்களை தயார்படுத்திக்க எத்தனை நாள் ஆச்சு? அது பார்த்ததுமே தயார்படுத்திக்கணும். அது வந்து நாலு கணக்கு எல்லாம் கிடையாது. ஒரு சும்மா ஒரு விசிட் வரும்போது அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அப்படியே தயார்படுத்திக்கிட்டீங்களா நீங்களே? சரி, இங்கதான் வீடு எல்லாம் பக்கத்துல தானா? வீடு எல்லாம் இதே தான், பக்கத்துல தான் வீடு. இதனால உடனே ஓடி வந்துருவீங்க? ஆமாக்கா, பக்கத்துலயே வந்துடும். தேங்க்ஸ்ரா. ஆ, பரவாயில்ல. அங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப பாத்துட்டு இருக்காங்க. அங்க ரெப்டைல்ஸ் வேற போட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத நானும் போட்டுக்கிட்டு பாத்துட்டு வரேன். வாங்க பாப்போம். என் பக்கத்துல இப்ப க்ரொக்கடைல் வந்து மூஞ்சிக்கு நேரம் வந்து நிக்குது. உக்காதோடனே சுத்தி பார்க்க சொன்னாங்க, நாக்கெல்லாம் துடுத்திட்டு வந்து நிக்குது. இப்ப திரும்ப ஒரு நடுக்காட்டுல கொண்டு வந்து விட்டாங்க. பின்னால பார்த்தா பாம்பு. ஐயோ, அது இது என்ன பெரிய பாம்பா இருக்குது. மறுபடியும் ஒரு காட்டுக்குள்ள விட்டாங்க. இங்க என்ன இருக்குது? சரியான எக்ஸ்பீரியன்ஸ் பா. சுத்தி சுத்தி காலுக்கடியில ஓடுற மாதிரி இருக்குது, இந்த பக்கம் எழுதிக்கிட்டு போற மாதிரி இருக்குது, ஒரே பயம். இதை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். நீங்களும் வந்தீங்கன்னா இதை நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், சூப்பரா இருக்குதுங்க. இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இல்லையா, விஆர் இங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்களா? ஸோ அது என்ன எப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிடலாம். நான் டிம்பிள் மதுமிதா, இங்க அசிஸ்டன்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரா இருக்கேன். ஸோ இந்த விஆர் ப்ராஜெக்ட் வந்து இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஜூலைல இருந்து. இங்க பார்க்ல நம்ம விசிட்டர்ஸ்க்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி மூவிஸ், இது வந்து 360° 3D மூவி. அதனால நம்ம ஒரு காட்டுக்குள்ளேயே போயிட்டு ரெப்டைல்ஸ் அந்தந்த இடத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய பேருக்கு ரெப்டைல்ஸ்னால் கொஞ்சம் பயம் இருக்கும், பார்த்தா அருவறுப்பு படுவாங்க. இதெல்லாம் மாற்றணுங்கிறது தான் எங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட நோக்கம். ஸோ பார்க்குக்கு வர விசிட்டர்ஸ் அனிமல்ஸை கிட்ட ரொம்ப பார்க்க முடியாது. அதனால இந்த புது முயற்சியில் அவங்களுக்கு கொஞ்சம் கிட்ட ஸ்னேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அவங்க உடல் அமைப்பு எப்படி இருக்குது, இது மாதிரி எல்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் இங்கே பயப்படுறதும் உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் சின்ன பிள்ளைங்களும் நிறைய இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு கேட்டதும் உண்டு. இந்த மூவிஸ் வந்துட்டு அங்கே வைல்ட் இமர்ஷன்ஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம் இந்த செட்டும் இந்த மூவியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இங்கே ரீசெண்டாக தான் போயிட்டுருக்கு. இங்கே ஆரம்பித்ததும் இல்லாமல் இப்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நாங்கள் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே அவேர்னஸ் செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு விஆர் மூவிஸும் காட்டிட்டு வரோம். இப்போது இந்த விஷுவலில் பார்த்தோம்ல, இந்த கார்டு இதெல்லாம் இதெல்லாம் எந்த கார்டில் எடுக்கிறது? இதில் இதில் சும்மா எஃபெக்ட்ஸ்லாம் போட்டால் அனிமேஸ் எல்லாம் போட்டு, இதெல்லாமே ஆக்சுவல் அனிமல்ஸ், எதுவுமே அனிமேட்டட் கிடையாது. மூணு மூவிஸ் வந்து நம்ம ஃப்ரான்ஸ் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண மூவிஸ் வாங்கியிருக்கோம். ஆனால் அது எல்லாமே அந்தந்த அனிமலோட நேச்சுரல் ஹேபிட்டாட்டில் எடுத்தது. காட்டுக்குள்ளேயே போய் அவங்க எடுத்த ஃபுட்டேஜ் தான் வீடியோவாக இங்கே போட்டிருக்கிறது. ஸோ இதில் இருக்கிறது எதுவுமே அனிமேஷன் கிடையாது, எல்லாமே ஆக்சுவல் அனிமல், ஆக்சுவல் அதோட ஹேபிட்டாட் நேச்சுரலாக அவங்க எங்கே இருப்பாங்களோ அங்கே போய் எடுத்த வீடியோஸ். ஸோ இதை கம்பைல் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தது வந்து வைல்ட் இமர்ஷன். சரி, இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்களா, அவங்களாம் ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்கல்ல? ஃபீட்பேக் இது வந்து நாங்கள் காஸ்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு மூவி பார்க்கறதுக்கு 40 ருபீஸ் ஒரு பர்சன், இது வந்து மற்ற இடத்துல கிடைக்காது.
இன்னொன்று ஜூஸில் இதுதான் ஃபர்ஸ்ட். அதனால இங்கே வரவங்க நிறைய பேர் லைக் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே தான் இதுதான் ஃபர்ஸ்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுலேயே எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. சில்ட்ரன் நிறைய பேர் விரும்புகிறாங்க. பேரண்ட்ஸும் அவங்க அப்பா அம்மா பார்க்கணும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறது அதெல்லாமே நிறைய நடக்கும் சாட்டர்டே சண்டேஸில். இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு எதுவும் வேறு எதுவும் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை இதுதான் படிக்கணுமா அப்படி எதுவும் இருக்கா? கண்டிப்பாக இதை படித்தா தான் இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு கிடையாது. நிறைய பேர் வேறு வேறு படிப்பு முடிச்சுட்டு இன்ட்ரெஸ்டில் இந்த ஃபீல்டு வந்து அப்படியே இந்த ஃபீல்டு ஒர்க் கண்டினியூ பண்ணவங்களும் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதை படிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஜுவாலஜி இல்லை கன்சர்வேஷன் ஸ்டடீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சான்ஸ் ஜாஸ்தி. அது போக இங்கே வாலண்டியரிங்க்கும் இப்போது ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ யார் வேணாலும் வாலண்டியர் பண்ணலாம் இங்கே க்ராக்டைல் பேங்க்கில். இங்கே ஜூ எப்படி நடக்குது, இங்கே இருக்க அனிமல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருக்க ஆர்வம் இருக்கவங்க வாலண்டியரிங்கும் பண்ணலாம் இங்கே. உங்கள் இன்ஸ்டா பேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, மெட்ராஸ் க்ராக் பேங்க் அப்படிங்கிறது எங்களோட இன்ஸ்டா பேஜ். அதில் வந்துட்டு நாங்கள் இங்கே இருக்க அனிமல்ஸ் ஆன் டிஸ்பிளே அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் ஆஃப் டிஸ்பிளே அனிமல்ஸ் பற்றியும் அப்டேட்ஸ் போடுவோம். இது நியூ புது நியூஸ் ஏதாவது இருக்குது ரெப்டைல்ஸ் பற்றினா அதுவும் போடுவோம். இங்கே இருக்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் தான் பார்க்க முடியும். அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வீடியோவாக எடுத்து இல்லை போஸ்ட்டாக எடுத்து போடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த அனிமல்ஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதில் போய் பார்க்கலாம், நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது. அது போக டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுனாலும் அதில் டிஎம் பண்ணாலும் நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். இந்த க்ரொக்கடைல் பேங்கை பராமரிக்கிற ஒரு எஜுகேஷனல் ஆஃபீஸர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி கேட்டுடலாம். முதல் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இங்கே என்னென்ன ஒர்க்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத கேட்டலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஸ்டெஃபி ஜான். நான் நீங்கள் சொன்ன மாதிரி எஜுகேஷன் ஆஃபீஸராக இருக்கேன். கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இங்கே ஜாயின் பண்ணி. எஜுகேஷன் ஆஃபீஸர் ஒர்க் வந்து இப்படி ரொம்ப ஆப்வியஸாக எஜுகேட் பண்ணுறது தான் மக்களுக்கு. ஊர்வன பிராணிகள் பற்றி ஜென்ரலாகவே அவேர்னஸ் கொடுத்து வீக்கெண்ட்ஸில் மக்களுக்கு ப்ரோக்ராம் ப்ளஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லி நம்ம அதையும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸுக்கு எவ்வளோ நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்ட் எஜுகேஷன் பேக்கேஜ் இருக்கும் எங்களுக்கு. ஸோ அதெல்லாமே பண்ணிவிட்டு ஹோப்ஃபுல்லி இந்த அனிமல்ஸ் எல்லோரும் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் பண்ண பிறகு பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் அன்போடு பார்க்கணும், அவ்வளோதான் கோல் வேறு. அது என்னங்க க்ரொக்கடைல் பேங்க்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இது வந்து உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 26 க்ராக்கடைல் ஸ்பீஷிஸ் இருக்குது. நம்ம க்ராக் பேங்க்கில் வந்து 15 ஸ்பீஷிஸ் இருக்குது. த கோல் இஸ் டு எல்லா ஸ்பீஷிஸையும் நம்ம ஒரு நம்ம இதில் கொண்டு வந்துட்டோன்னா அது ஜெனட்டிக் பேங்க் ஆகும். அதனால தான் க்ராக்கடைல் பேங்க் இங்கே எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ வேறு எதுவும் இடத்துல ஸ்பீஷிஸ் பாப்புலேஷன் கம்மியாயிருச்சு இல்லை ஹேபிட்டட் லாஸால் ஸ்பீஷிஸ்னால இனப்பெருக்கம் பண்ண முடியலன்னா இங்கேருந்து ஹெல்ப் பண்ணி இங்கேருந்து ப்ரீடான ஸ்பீஷிஸ் கொண்டு போய் அங்கே கொடுக்கலாம். ஸோ அதனால ஒரு ஜீன் பேங்க் மாதிரி இருந்தால் அதனால முதல்ல பண்ணேன், இல்லாட்டி மெட்ராஸ் க்ராக்கடைல் பேங்க் அப்படின்னு பேர். முதலே பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து அந்த ஃபீட் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் என்னென்னு சொல்லுங்களேன். சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் தான், ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தெரியுமா, முதல்ல வந்து முதுகு பின்னாடி வச்சு தான் அப்சர்வ் பண்ணுமா ஹீட் அப்படின்னு அந்த சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் கொடுக்கறது தான், மக்கள் வெளியே போய் பேசுறது, அதில் ஆர்வம் கட்டி திருப்பி இவ்வளோ வந்து இப்படி இருக்கா நமக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்றது தான், அதுதான் மெயின் எய்ம். ப்ளஸ் இது எல்லாமே நம்ம இந்த காவேரி ஆறுலாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்க முடியும் இவங்க எல்லாருமே. ஸோ நம்ம வாழ்கிற இடத்துல அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா அது போய் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. இப்போ நான் என்ன எப்படி பிஹேவ் பண்ண எல்லாருக்குமே தெரியும் இல்லை, ஏன்னா அதை வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டோம், காமனாக பார்க்குறோம், ஆனால் நமக்கு தெரியணும் ஏ நாய் பின்னாடி ஓடிச்சுனா ஓடாத பண்ணின்று அப்படி சொல்கிறோம். ஸோ முதல்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ மக்கள் வந்து மூடத்தனமாக வந்து இதெல்லாம் கொண்டுடணும் அந்த கான்செப்ட் இல்லாமல் இப்படி பார்த்தா எப்படி நம்ம பிஹேவ் பண்ணிக்கணும், எதனால அது அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதான் வெரி சிம்பிள். முதலைக்கு பல்லெல்லாம் பார்த்தீங்களே, இப்போ மகர் பார்த்தீங்க சதுப்பு நில முதலே, அதுக்கு பல்லெல்லாம் பார்த்தீங்க, பல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பல்லுனா கூர்மையாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க, கூர்மெல்லாம் கிடையாது, பிளண்டாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட 80 பல்லு கிட்ட இருக்கும், ஆனால் அதோட ஜா ஃபோர்ஸ் ஓங்கி இப்படி அடிக்குது இல்லையா, அதில் தான் அதோட ஃபோர்ஸ் இருக்குது பிடிக்கிறதுக்கு. அது இன்னொன்று பல் எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறை முளைச்சிட்டே இருக்கும் அதுக்கு. இப்போ 80 வயசுலேயும் பல் விழுந்தால் 80 வயசுலேயும் பல் முளைக்கும், நம்மள மாதிரி டாக்டர் தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் அதுக்கும் நாக்கு இருக்குது, ஆனால் நாக்கை வந்து வெளியே பாம்பு மாதிரியோ நம்மள மாதிரியோ வெளியே ஆட்ட முடியாது, இந்த கீழ் நாடியில் ஃபிக்ஸாகி இருக்கும்.
அதுக்கப்புறம் அதுக்கு மூணு கண்ணிமைகள் இருக்குமா, மேல ஒண்ணு கீழே நமக்கு ரெண்டு, அது இன்னொன்னு சைட்ல இருந்து இப்படி கவர் பண்ணும். தண்ணிக்குள்ள போகும்போது அது ஃபுல்லாவே கவர் ஆகும். ஒரு நம்ம ஸ்விம்மிங் போகும்போது காகுல்ஸ் போட்டுப்போம் இல்லையா, அது மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. ஸோ அது போய் போட்டுட்டு போகும்போது அது ஈஸியா கண்ணுக்கு நேர உள்ளுக்குள்ள தண்ணி வராது, அதனால அந்த தேர்ட் ஐலட் கவர் ஆகும். சரி முதலைங்க ஓகே, அது வந்து க்ரோக்கடைல் பேங்க்ல இருக்கும் அப்படின்றது ஓகே. உங்க காது உங்க கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விலங்குகள் கூடாரமே நடத்துறீங்களே, அதை பத்தி என்ன ஏன் இப்படி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஜென்ரலா அனிமல்ஸ்னா பிடிக்கும், ஸ்பெசிபிக்னு கிடையாது எனக்கு, எல்லா அனிமல்ஸும் பிடிக்கும். ஸோ அதனால அனிமல்ஸ் பேஸ்ட் எது இருந்தாலும் வாங்கி போட்டுக்குவேன். ஜூல வாழ்ற முதலைகளுக்கும் வைல்ட்ல வாழ்ற முதலைகளுக்கும் என்ன வித்தியாசம்? ஜூல இருக்கிற க்ராக்கடைல்ஸ் 90% ஆஃப் இட் ஆர் கேப்டிவ் பிரெட், இங்கே பிறந்து வளர்ந்தது. ஸோ நிறைய ஹியூமன்ஸ் பார்த்துருக்கோம், அதோட வே ஆஃப் லிவிங் வந்து டிஃப்ரெண்ட். ஆனால் வைல்டில் இருக்கிறது அப்படி கிடையாது, யாரும் ஹியூமன் வந்து கேர் பண்ணிக்க போகிறதில்ல, அதுங்களே பிறந்து வளர்ந்து அதுங்களே வர்றது தான். ஏன் ஜூ இருக்குன்னா, நம்ம அந்த அனிமல் இது வந்து அந்த வைல்டில் இருக்கிற அனிமலை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட்னா ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருப்பாங்கல்ல, அது மாதிரி இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் அம்பாசிடர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக வாழ்கிறாங்க, அப்போ இதுங்களை பற்றி நம்ம கற்றுக்கிட்டா வெளியே இருக்கிற வைல்டுக்கு வந்து நம்ம நல்லது பண்ண முடியும், அவ்வளோதான். ஜூவோட கான்செப்ட் அப்படி தான், இங்கே அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸ் பற்றி கற்றுக்கிட்டோம்னா அப்போ வைல்டில் இருக்கிற விலங்குகளை நம்ம வந்து எப்படி பராமரிக்கணும் பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கு நம்ம போய் அமேசான் காட்டுக்குள்ளே போய் நின்று பார்க்க போகிறதில்ல, ஆனால் அமேசான் காட்டில் இருக்கிற அனிமல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஓகே நம்ம இது பண்ணால் அதுக்கு ஹர்ட் ஆகும், நம்ம பண்ணக்கூடாது, அந்த மைண்ட் செட் கான்செப்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் அங்கே ஃபீட் பண்ணும்போது சொன்னீங்க இல்லையா, நீங்க எத்தனை பேர்னாலும் என்கிட்ட வந்து டவுட் கேளுங்க, நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு நம்மளும் மனுஷன்தான், சில நேரத்துல உங்களோட மைண்ட் செட் மாறிக்கிட்டே தான் இருக்கும், வீட்டுல உள்ள ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஏதாவது ஒண்ணுனால மைண்ட் அப்செட் ஆகும். அந்த டைத்துலாம் யாராவது க்வெஸ்சன் கேட்டா எப்படி இருக்கும்? நோ, வென் இட் அனிமல்ஸ்னு வரும்போது ஐ ரியலி லவ் இட். அஃப்கோர்ஸ் முன்னாடி போ ஒரு நம்ம யாரா இருந்தாலும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வேலை இருக்கு வேலை, ஆனா வேலைக்குள்ள போன பிறகு எனக்கு டைம் போறது தெரியாது. ஸோ அனிமல்ஸ் பத்தி கேள்வி கேட்டா எனக்கு ஜென்ரலாவே பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து அப்படிதான். ஒன்று நான் அவங்களுக்கு சொல்லித்தரும், இல்லாட்டி அவங்கக்கிட்ட வந்து நான் கற்றுக்குவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் எனக்கு ஒட்டி ஆன்சர் கிடையாது, மேபி என்னோட மைண்டு அந்த கேள்வி கேட்டிருக்காது, நீங்கள் கேட்டிருப்பீங்க, அப்புறம் எனக்கு ஓ இந்த கேள்வி நம்ம எனக்கு ஆன்சர் தெரியல. ஸோ அது மாதிரி மாறி மாறி கற்றுக்குறேன். இங்கே எத்தனை பேருங்க ஒர்க் பண்ணுறாங்க? கிட்டத்தட்ட 35 to 38 பீப்புள் இருக்காங்க. ஹஸ்பண்ட்ரிக்கு தனியாக இருப்பேன், ஹஸ்பண்ட்ரினா கிளீன் அப் கேர் அதெல்லாம் இருக்கும், எஜுகேஷனுக்கு நானும் டிம்பிள்லாம் பார்த்தீங்க இருப்போம். அதுக்கப்புறம் க்யூரட்டோரியல் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்காங்க, அவங்களோட டயட் சார்ட்டு என்ன சாப்பிடும் அதெல்லாமே அவங்க பிளான் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வேறு அட்மின் ஒர்க் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் இப்போ. ஸோ ப்ராப்பர்லி இட் ஹாஸ் டு பி ரன், எல்லாருமே இருந்தால் தான் அது ரன் பண்ணும், இல்லை இவங்க மட்டும் போதும்னா ஆகாது. இன்னும் நீங்கள் என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்ற சார்ட் இருக்கும் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எஜுகேஷன் கொஞ்சம் டெவலப் பண்ணும், ஜூஸ் எல்லா ஜூஸுமே இம்பார்ட்டன்ட் வந்து எஜுகேஷன் தான், இல்லாட்டி அந்த அனிமல் அங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ரீசன் இல்லாமல் போயிடும், என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் அது. ஸோ அந்த அனிமல் அங்கே வாழ்ந்துன்னா ஒரு அனிமலோட அந்த வாழக்கூடிய தன்மை வந்து இது 80 கிட்ட போகணும். ஸோ 80 வயசும் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் பாவம் இல்லையா? ஸோ தேர் ஸ்பெண்டிங் தேர் என்டையர் இது ஒரு எஜுகேஷன் இல்லாமல். ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல எஜுகேஷன் கொண்டு வர முடியும் ஜூஸ் பொறுத்த வரைக்கும், வி ஹாவ் டு டூ. அதுதான் என்னோட ரொம்ப வயசான அனிமல்ஸ் நிறையா தெரியும் அதுங்களுக்கு எப்படி என்னென்ட்டு. ஒரு தடவை ரொம்பவே டெய்லி எவ்ரி டைம் தே சி ஹியூமன்ஸ் ஆல் த டைம், அதனால் அது கொஞ்சம் பழகிருச்சு. ப்ளஸ் அது சில வார்த்தைகள்லாம் சொன்னால் அது கேட்கும். ஏன்னா அவங்க அவங்க டைம் எடுத்துட்டு வந்து ஊர்வன பிராணி ஜூ பாக்கணும்னு வர்றதே எனக்கு பெரிய விஷயம்தான். ஏன்னா எல்லாரும் வந்து பேர்ட்ஸோ மேமல்ஸ் டைகர்ஸ் அது பார்க்கதான் ஓ பாரு எப்படி இருக்கணும் இவனுங்க படுத்தே தான் கிடப்பானுங்க, அதை பார்க்குறதுக்கு வரனால ஐ ரியலி தேங்க் ஆல் த விசிட்டர்ஸ். இங்கே வந்து எதுவும் தெரியணும் வேணும்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கேளுங்க, இங்கே தான் எங்கள் பில்டிங் இங்கே தான் இருக்கும், நடு இதில் ஜூவில் நடுவில் இருக்கும். ஸோ எதுவும் விவரம் வேணும் அதை பற்றி, வேறு ஃப்யூச்சர் ப்ரோக்ராம்ஸ் எதுவும் பண்ணணும், இல்லை எங்கள் ஃபேமிலி ஒரு 10 பேர் இருக்கும் எங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ் ப்ரோக்ராம் பண்ணுங்கனாலும் பண்ணுவோம். ஸ்கூல் ட்ரிப் வருது, ஸ்கூலுக்கு எங்களுக்கு ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் செஞ்சு கொடுப்போம். இப்போ வந்து கம்பெனிஸ் அவுட்டிங் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னாலும் வி வில் டூ தேட் ஆல்சோ. ஸோ எல்லாமே இருக்குது, நீங்கள் கேட்க மட்டும் செய்யுங்க, என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துருவோம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். சோ ஸ்வீட், இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்றதுக்கு சோ ஸ்வீட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சிங்கத்தை பார்க்க தேங்க் யூ சோ மச். இப்போ
ஆர்ஐடி உதவியாளரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனை மீட் பண்ணப்போ அவங்க என்ன பேசுறாங்க, என்னென்ன நமக்கு தகவல் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மோகன். உங்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது என்ன பட்ட பேரு? கரியால் மோகன் கூடுவாங்க. நான் வந்து கரியால் ஒரு முதலே ஒன்று இருக்கேன், இந்த ரேட்டி முதல பேரா? முதல பேர் அது. அந்த முதலே வந்து ஒரு ஒன் இயர் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அந்த பிஹேவியர்லாம் அது என்ன பண்ணுது, எங்க போகுது, அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அங்கே. அதை பற்றி ஒரு ஒன் இயர் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அது ரிசர்ச் ஒர்க் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சரி, அதனால் அப்படியே அந்த ஒர்க்கே எனக்கு கொடுத்து மறுபடியும் வந்து முட்டை பிடிச்சா முட்டை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி லேபை கொண்டு போகணும். லேபில் கொண்டு போகும்போது அதை வந்து ஸ்கேன் பண்ணணும் முட்டைங்களை. முட்டை எந்த முட்டை கரு கரெக்டாக இருக்கோ அது மட்டும் இன்குபேஷன் வைக்கணும். கரு கரெக்டாக இல்லைனா வேஸ்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் எங்களுக்கு அங்கே இருக்குது. எப்படி ரிசர்ச் பண்ணீங்க? ஃபுல் டே உட்காந்துக்கிட்டே இருந்தீங்க? ஃபுல் டே அங்கேயே உட்காந்துக்கணும். எப்படி முதல் பக்கத்துலயா? முதலுக்கு முன்னாடி இல்ல, முதல் தொட்டி இருக்கு இல்லையா, அது அங்க இருக்க நான் வெளியே உட்காந்துருப்பேன். வெளியே உட்காந்து பாத்துட்டே இருப்பேன். அது மூமெண்ட் ஃபுல்லா நாங்க வாட்ச் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு இங்க உட்காந்துட்டு தான். ஒரு வருஷம் தியானத்துல இருந்தேன்னு சொல்லும் போது நீங்க சொல்றீங்களே, ஆமா, அது என்னென்ன ரிசல்ட் எல்லாம் கிடைச்சிச்சு உங்களுக்கு? சரினா, அது அதோட பிஹேவியர் எப்படி? இப்போ வந்து பிஹேவியர்ஸ் என்னன்னு சொல்லுங்க. என்னன்னாக்க, ஆண் பெண் இருக்கு இல்லையா, ஆணும் பெண் எப்போ மேட் பண்ணுது அதை வாட்ச் பண்ணணும். சரிங்களா, எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட முதல் இங்கே நம்பர் இருக்கும், இந்த முதலே தான் இந்த முதலோட சேருதா, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கேதர் பண்ணி வச்சுக்குவோம். வேற என்ன ரிசர்ச் நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது வேற என்ன உங்களுக்குலாம், ஐயோ இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இது கிடைச்சிருக்குப்பா நமக்கு ரிசல்ட் அப்படின்னு என்னென்ன நினைச்சிங்க? அது தான் எங்களுக்கு மெயின் வந்துட்டு, இது ஆணும் பெண்ணும் பிரிக்கணும் இனவரித்தி காலத்தில், அது ஒன்று. அதுக்கப்புறம் முட்டை போடுறோம், முட்டை எடுக்க போடுறோங்க, முட்டை எடுக்க போகிறப்ப மேல் கோவப்படும். அப்படியா? ஆமாம். ஏன்னா கோவப்படும்னா எப்படி? முட்டை போட்ட இடத்துல வந்து முட்டை போட்டதில் ஃபீமேல் கா அடக்கட்டு வந்துருக்கோம். நாங்கள் முட்டையை இப்போ ஜூ பொறுத்து வரலாம், நேச்சுரல் ஆச்சும் கிடையாது. நாங்கள் முட்டையை கிளம்பி லேப் கொண்டு போகிறோம் இல்லைங்களா, அங்கே தான் வச்சு பொறிக்கிறோம். டெம்பரேச்சர் வச்சு பொறிக்கிறோம். டெம்பரேச்சர்ப்போ ஹை டெம்பரேச்சர்னா மேல், லோ டெம்பரேச்சர்னா ஃபீமேல். அப்போ நீங்கள் வைக்கிற டெம்பரேச்சர்னா ஆணும் பெண்ணும் மாறுதா? எங்களுக்கு ஆண் வேணா ஆண் எடுத்துக்கோ, பெண் வேணா பெண் எடுத்துக்கலாம். அப்படியா? அப்படி அது அது மாதிரி நேச்சுரல் நேச்சுரல் டெம்பரேச்சர்லாம் மேலே இருக்கிறது வந்து ஹை டெம்பரேச்சர், அது ஆன் ஆகிடும். கீழே இருக்குது லோ டெம்பரேச்சர், பெண் ஆகிடும். நான் பார்த்த வரைக்கும் நீங்க தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தீங்க எப்பயுமே, டெய்லி தானா? அதெல்லாம் வீக்லி டூ டைம்ஸ் அது டெமோ ஃபீட் பண்ணுறதுக்கு நான் வருவேன். இந்த மாதிரி விசேஷம் வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி டெமோ ஃபீட் பண்ணுறதுக்கு நான் வருவேன். இது இல்லாமல் வந்து அனிமல் கீப்பர் தண்ணி இருக்காங்க, அவங்க ஃபீடிங் வேறு இருக்கு. அவங்க ரெகுலர் ஃபீட் வந்து அனிமல் கீப்பர் கொடுப்பாங்க. அவங்க உள்ள போய் தான் ஃபீட் வெளியில தான் பண்ணுவாங்க, உள்ள போக முடியாது, வெளியில தான் ஃபீட் பண்ணுவாங்க அவங்க ரெகுலர் அவங்க அனிமல் கீப்பர். இப்போ டெமோ ஃபீட் பண்ணுறப்ப நான் வந்து வருவாங்க. நான் வந்து வாரத்துக்கு சனி ஞாயிறு ரெண்டு நாள் வந்து டெமோ ஃபீட் பண்ணுவேன். விசேஷம் பார்த்து என்ஜாய் பண்ண பண்ணிட்டு போயிடுவேன் நான். இது இல்லாமல் என்னோடய ஆக்டிவிட்டி என்னன்னாக்கா, நிறைய உள்ள ஒர்க்கு என்னன்னாக்கா, லிசார்ட் இருக்குது, இகுவானா இருக்குது, டர்ட்டில் டாட்டைஸ் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஃபீடிங் ரெக்கார்ட் நான் தான் கொடுக்கணும். எவ்வளோ உள்ள அனிமலுக்கு எவ்வளோ நான் எவ்வளோ தரணும் குவான்டிட்டி, இதெல்லாம் நான் எடுத்து கொடுப்பேன். ஒரு ரெக்கா இருக்காங்க, அவங்க ஃபீட் பண்ணுவாங்க அந்த அனிமலுக்கெல்லாம். எப்படி ஒரு ஒரு குரொக்கடைல எவ்வளோ சாப்பிடுவோம்? ஒரு குரொக்கடைல டிஃப்ரெண்ட் ஏஜ் டிஃப்ரெண்ட் ஃபீடுன்னு வரும். ஒரு பெரிய முதலாம் ஒரு அஞ்சு கிலோ கொடுக்கலாம், சின்ன கிலோ அஞ்சு கிலோ சிக்கன் ஃபுல்லாக கொடுக்கலாம். டெய்லி தானா இல்லை? ஃபீடிங் வந்து டெய்லி தேவை, வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். ரெப்டைல்ஸுக்கு வந்து டெய்லி வேண்டாம் ஃபீடு, வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும் அந்த ஃபீடு. அது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஊர்வன பண்ணாண்டியில் அவர் டைஜஸ்டிகர் ஆகாது, அதனால வீக்லி ஒன்ஸ் தான் ஃபீடு. ஓகே, இதை பற்றி நான் விழிப்புணர்வு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு வந்து இதை கொஞ்சம் பிடிச்சிச்சு அந்த அனிமலை பற்றி. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தேன் நான், டால்ஃபின் பார்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் அது ஒரு அனிமல் தான், அங்கேயும் அனிமல் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ண வந்து அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே அனிமல் இப்போ எனக்கு ஆக்சுவலாக அந்த அனிமல் கூட வாங்குற மாதிரி அப்படி ஆயிடுச்சு. எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க அப்போ? நான் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் ஒர்க் பண்றேன். ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல கொஞ்சம் பயம் தான். பயம்? ஆமா. எப்படி எல்லாம் பயந்தீங்க? பயந்ததுக்கு இந்த இது பார்த்தேனே பயம் ஒண்ணு. அதுக்கு அப்புறம் நம்ம எங்களை கூட்டிட்டு போய் உள்ள கேட்ச் பண்ண சொல்வாங்க. அனிமல் குடிச்சி ஷிப் பண்ணனும். இந்த இடத்துல இருந்து இடத்துக்கு மாத்தணும். ஐயோ. அப்புறம் என்ன பண்ணுங்க, அனிமல் கீப்பர் இருக்காரு உள்ள. சோ அவர் போவாரு, அவர் கூட நாங்க போவோம். நாங்க போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு அனிமல் குடிச்சி வாயை கட்டிட்டு லேடர் கொண்டு வந்து லேடர் மேல வச்சு ரோப் ஒரு கட்டி அதுதான் வெளியே ஷிப் பண்ணுவோம். அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் கூட போய் ஹெல்ப் பண்ணுவோம். எப்படி ஷிஃப்ட் பண்ணீங்க? அப்படியே தூக்கிட்டே எப்படி? ஆமாம், தூக்கிட்டு போவோம். தூக்கிட்டு போவீங்களா? கையிலையா? கையில் தூக்கிட்டு போகிறோம். ஒரு நான் 5-6 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவோம். எப்படி எதனால ஷிஃப்ட் பண்ணுறீங்க? அதை உடம்பு சரியெல்லாம் ஷிஃப்ட் பண்ணோம். ஒரு அனிமல் வேறு ஜூ கேட்குறாங்கனாக்கா அங்கே பிடிச்சி கொடுத்து அனுப்பணும். ஸோ அது அந்த மாதிரி பண்ணுறப்ப நாங்கள் உள்ள இறங்கி பிடிச்சி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த டைம் இருக்குது. சரி, முதலைகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீட் கொடுக்குறீங்க. அப்போ வந்துட்டு சாதாரணமாக பார்க்கணுன்னா ஒரு முதலே பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு அதோட இருக்கிற இணக்கத்தோட நீங்கள் அதுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இன்னும் ஒரு இது இருக்கும். அப்போ அந்த முதலைகளை நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணுற இடத்துக்கு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போலாம் உங்களுக்கு ஒரு பிரிவு இருக்காதா, ஒரு ஃபீல் இருக்காதா? பிரிவு இருக்குது எங்களுக்கு. இந்த முதல வந்து ஒரு சில பெட் அனிமல் வச்சுருக்கோம், நாங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவோம். அப்போ எங்களுக்கு தேடி வரும் அந்த மாதிரி எங்களுக்கு போகிறப்ப எங்களுக்கு வருத்தம் இருக்கும்.
அதுக்கப்புறம் ஸ்கின் வந்த பிறகு ஸ்கின்னெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் பதப்படுத்தி வைக்கிறதுக்காக அது கூட இருந்து ஹெல்ப் பண்ணி பண்ணோம். அப்போ கொஞ்சம் அந்த ஃபீலிங் கொஞ்சம் குறைஞ்சிது. இங்கே டாக்டர்ஸ்லாம் எப்படி எப்பயுமே இருப்பாங்களா இல்லை? இங்கே எப்பவுமே டாக்டர்ஸ் இங்கே இருப்பாங்க. ரெண்டு டாக்டர் இருக்காங்க. ஒரு டாக்டர் குரோக்கோடைலுக்கு ஒரு டாக்டர் ஸ்னேக்கிட்டு இருக்காங்க. இப்போ குரோக்கோடைல் உடம்பு சரியில்லைன்றப்போ அது எப்படி தெரியுதுன்னாக்கா அனிமல் கீப்பருக்கு தெரிய வரும். டெய்லி அனிமல் கீப்பர் உள்ளே போகிறாங்க. டெய்லி எல்லா தொட்டிக்குள்ளவும் விசிட்டர்ஸ் வரத்துக்கு முன்னாடி பார்க் உள்ளே வந்துடுவாங்க. ஸ்டாஃபு அவங்க தொட்டி உள்ள இறங்கி க்ளீன் பண்ணுவாங்க. அப்போது அந்த அனிமலுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா அவருக்கு தெரிய வரும். ஏன் எப்படி தெரியும்னாக்கா அவரை பார்த்து இன்றைக்கி போகிற முதல்ல போகலன்னா ஏன் போகலை அப்போ அதுக்கு இது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு போய்ட்டு டாக்டர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அனிமலுக்கு என்னன்னு. சரி அதை கேட்ச் பண்ணி கொடுங்க நாங்கள் பார்க்கணுன்னு வாங்க. சரி அப்புறம் டாக்டர் இங்கே வருவாங்க. வந்தோடனே சொல்லுவாங்க அனிமல் கேப்பை கிட்ட. அனிமல் கேப்பை உள்ளே போவார், அதை பிடிச்சி கொண்டு வெளி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பிரச்சனைன்றது அதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் வந்து விலங்குகள் கூட வந்துட்டு 25 வருஷம் இருக்கேன்னு சொல்கிறீங்க. சரி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? விலங்குகளை பொதுவாக தொந்தரவு பண்ணதாக இருந்தால் நல்லது. பெரிய ஓனான் இருக்குன்றாங்க. அதுவும் அமெரிக்கன் வகையான ஓனான்னு சொல்றாங்க. அது பேர் இக்வானாவா? அது என்னன்னு எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். என்ன மக்களே, இன்னைக்கு செம்மையா இருந்துச்சுல? எனக்கும் நிறைய கான்செப்ட்லாம் தெரிஞ்சிச்சுப்பா. இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்றாங்க, அதுக்கு ஒருத்தவரெல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காரு பாருங்களேன். ஒரு வருஷம் இதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்ல. சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. நீங்க என்ன சொல்றீங்களா? ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், அவங்க சொன்ன கான்செப்ட் பாத்தீங்களா, விலங்குகளை நல்லா மதிங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான அவங்களை போட்டு டார்ச்சர் பண்றது இந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. தள்ளி நின்று சந்தோஷமா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் அதை மெயின்டைன் பண்ணுங்க, நானும் அதை மெயின்டைன் பண்றேன். நம்ம கேமரா மேனும் அதை மெயின்டைன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த எபிசோட்ல உடனே உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டே டியூன்ட் வித் மீ, சுஷ்மா சுரேஷ்.